ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தீனி சேனல். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நியூ இயரில் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பராக டேஸ்டியாக இருக்கிற ஒரு பீன்ஸ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அட்டகாசமாக சாப்பிடுவாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும், கடுகு போட்டோன்னு புரியணும். அந்த மாதிரி எண்ணெய் நல்லா காயட்டும். பீன்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கடுகு போட்டோம், நல்லா புரியுது பாருங்கள். கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சீரகம் போடணும். கடுகோடையே சீரகம் போடாதீங்க. இப்போ வந்து நம்ம சீரகம் போட்டுடலாம். அப்புறம் வந்து இதோட கருகாப்புள்ள காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். தேவைப்பட்ட பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம்தான், நான் வந்து காரம் வந்து எப்போவுமே கம்மியாக தான் செய்வேன் நான். நீங்கள் பச்சை காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா தட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நான் ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். இதுவே எங்களுக்கு என் பொண்ணுக்கு காரமாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து நல்லா பொரியட்டும். இந்த நாலு ஐட்டமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை வெங்காயம் போதும், பெரிய வெங்காயம். ஏன்னா நான் கொஞ்சம் தான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அரை வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட வந்து ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு, அதையும் நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒன்றாவே நான் போட்டேனான்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வந்து வதக்கிடுங்க, கை விடாமல் வதக்குங்க. அப்புறம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு செஞ்சீங்க வீட்டில்? இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு? கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு, நல்லா வதக்கியாயிடுச்சு. இப்போ பாருங்கள், பீன்ஸ் பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து மொத்தமாக போட்டுடலாம் நம்ம. இந்த மாதிரி போட்டு செய்யும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து பாசிப்பருப்பும் போடலாம். ஆனால் என் பொண்ணுக்கு பாசிப்பருப்பு பிடிக்காது. பீன்ஸ் வந்து இப்படி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். உப்பு போட்டுருங்க. குழம்பு மிளகா பொடி இருக்குது பாருங்கள், கூட்டுப்பொடி, அது இருந்துச்சு நான் போடுங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இது காரசாரமாக நான் கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா என் குழம்பு மிளகா பொடி காரமாக இருக்கும். போட்டு இதை நல்லா வதக்குங்க, எண்ணெயிலேயே வதக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அப்புறம் நீங்கள் வந்து எப்போயுமே இப்படி தான் செய்வீங்க. கட்டாயம் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னாச்சும் இந்த மாதிரி வந்து பீன்ஸ் செஞ்சுருவீங்க கட்டாயம். பீன்ஸ் மட்டும் செய்யக்கூடாது, ஒரு நாளைக்கு கலர் கலர் காய் செய்யணும். நான் பீன்ஸு, அப்புறம் வந்து இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறேன். மீன் ரெடியாக மசாலா கறி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து பாருங்கள், நம்ம நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் கலர் லைட்டாக மாறி இருப்பாருங்க. கொஞ்சோண்டு தண்ணி, பீன்ஸ் வந்து முழுகக்கூடாது, அந்தளவு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு எண்ணெயிலே வதக்கி இது பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, பாப்பா சாப்பிட்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் வேகணும். அதனால் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஊற்றி மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், திறந்து பார்த்தாச்சு, தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள். கலர்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வதக்கும் போது அப்படியே அந்த பூண்டு வாசனையாக இருக்கட்டும், பீன்ஸ் வாசனையாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோட தேங்காய் பூ நீங்கள் துருவி போட்டோன்னா போட்டுக்கலாம். நான் பட் நான் தேங்காய் சாப்பிட மாட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன் நான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஜூமில் காட்டுறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பீன்ஸு அப்படியே பச்சையாக இருக்கும் பாருங்கள். பார்க்குற கலர் வந்து அப்படியே மாறாமல் இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. உங்களோட லைக் தான் எனக்கு அடுத்து மோட்டிவேட்டாக இருக்கும் ஒரு வீடியோ போடுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து மேலே பெல் இருக்கோ அதையும் அமைக்கிறங்க, லைக்கையும் போட்டுருங்க. உங்கள் ஃபோனை தேடி சூப்பர் சூப்பர் டிஷ் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பீன்ஸு இதை வந்து அப்படியே சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதமாக இருக்கட்டும் பாருங்கள், கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஜொலிக்குது அப்படியே, சொல்லும் போதே வாய் உருது. செஞ்சு பாருங்கள். பாய்.